happy morning children, have a nice day. okay children, last two class la nama enna paathona first chapter computer application, first chapter multimedia and desktop publishing. nyambagam varudha adu oru light ah or recall paapom. okay ah, first multimedia na enna nu paathom. next adukku definition paathom. definition enna paathom adula, multimedia is refers to integration of enade collections of many media, for example idella varu text, image, audio, video, animation, graphics idellame chendada enade namakku multimedia. clear ah? second enna paathona components of multimedia. components of multimedia there contains the images, text, video, audio, animation. clear ah? example edalam solla, tv, newspaper, then facebook, appo radio. okay ah, idellame enadhu multimedia. okay, first components of multimedia la first one enadhuna text. text there are two types, first one static, second one hypertext. static is means not changed for the text in the textbook or anywhere or in newspaper. one day nama newspaper paathona adhilulla text vandha enna cheyamaatanga, suddenly சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. ஸோ இதே மாதிரி உள்ள ஆப்ஷன்ஸ் தான் என்னதுன்னா இந்த டெக்ஸ்ட் ஆப்ஷனில் இருக்குது. செகண்ட் ஒன் என்னென்னா ஹைப்பர் டெக்ஸ்ட். தெரியும் நம்ம மொபைல் எல்லாருமே மொபைல் நெட் எல்லாம் யூஸ் பண்ணவங்களுக்கு ஹைப்பர் டெக்ஸ்ட்னா என்னன்னு தெரியும். ஸோ இந்த ஹைப்பர் டெக்ஸ்ட் வந்து மெயின்லி யூஸ்டு ஃபார் த ஹைப்பர் லைங். ஓகே கிளியர். செகண்ட் ஒன் என்னது இமேஜ். தேர் ஆர் டூ டைப்ஸ் ஆஃப் இமேஜ். ஃபர்ஸ்ட் ஒன் ராஸ்டர், அனதர் நேம் பிட் மேப். செகண்ட் ஒன் வெக்டார் இமேஜஸ். தேர்ட் ஒன் animation. there are two types of animation. one is path animation and next one enadhu frame animation. animation na theriyum or pictures or or object ah nama move panna maari set panni vekkadha enadhu animation. for example enadhu nama cartoon channels ellame inda animation la dhaan enna pannirukanga set pannirukanga. okay, sound there are two types, midi and the digital audio. தென் வீடியோ. வீடியோனா உங்களுக்கு எல்லாமே கான்செப்ட் எப்படி இருக்கும் அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே தெரியும். அனலாக் வீடியோ எல்லாமே நம்ம என்னச்சுதான் லாஸ்ட் கிளாஸ் ஃபஸ்ட் கிளாஸில் ஸ்டடி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம், ஃபைல் ஃபார்மெட்ஸ் ஆஃப் மல்டிமீடியா. டெக்ஸ்ட் ஃபார்மெட்ஸ், டெக்ஸ்ட் ஃபைல் ஃபார்மெட்ஸில் என்னெல்லாம் பார்த்தோம்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து இமேஜஸ் அண்ட் தென் ஆடியோ அண்ட் வீடியோ. தென் லாஸ்ட் ஒரு ஃபைவ் மார்க் பார்த்தோம், மல்டிமீடியா ப்ரொடெக்ஷன். ஞாபகம் இருக்கா தேர் ஆர் 12 பாயிண்ட்ஸ். ஒரு ஃபைவ் ஆர் சிக்ஸ் பாயிண்ட்ஸ் நான் இப்போ லைட்டாக உங்களுக்கு ஹெட்டிங் மட்டும் அனௌன்ஸ் பண்ணுறேன். கான்செப்ஷுவல் அனாலிசிஸ் அண்ட் பிளானிங், ப்ராஜெக்ட் டிசைன், ப்ரீ ப்ரொடக்ஷன் அண்ட் தென் பட்ஜெட்டிங், மல்டிமீடியா ப்ரொடக்ஷன் டீம், ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் செலக்ஷன், இப்போ டிஃபைனிங் த கண்டென்ட், டெலிவரிங் த மல்டிமீடியா ப்ரொடக்ஷன் டீம். ஓகே, இது வந்து நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தது. டுடே என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஃபைவ் மார்க் கொஸ்டின், சேம் தான். ஒரு நைன் பாயிண்ட்ஸ் இருக்குது பாருங்கள். மல்டிமீடியா ப்ரொடக்ஷன் டீம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ப்ரொடக்ஷன் மேனேஜர். த ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஷுட் பி அண்ட் எக்ஸ்பர்டைஸ் இன் த டெக்னாலஜி எக்ஸ்பர்ட், குட் அட் ப்ரொபோஷல் ரைட்டிங், குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், பட்ஜெட் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ் அண்ட் எஃபிஷியன்ட் டீம் லீடர். இப்போ ஃபஸ்ட் என்னது ப்ரொடக்ஷன் மேனேஜர். ஃபஸ்ட்டு ஒரு நம்ம ப்ரொடக்ஷன் டீம் க்ரியேட் பண்ணும்போது அந்த மேனேஜர் வந்து எல்லா கோஎஃபிஷ் எல்லா ஆப்ஷன்ஸும் அவருக்கு என்ன செய்யணும், இருக்கணும். குட் கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பட்ஜெட் மேனேஜ்மெண்ட் ஸ்கில் இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து என்னது எஃபிஷியன்ட் டீம் லீடராக இருக்கணும். எல்லா ஆப்ஷன் எல்லா மெம்பர்ஸையும் அவங்க என்ன பண்ணணும், எல்லாம் மேனேஜ் பண்ண மாதிரி அவங்க என்ன செய்யணும், செட் கரெக்டான கோஎஃபிஷியன் அதாவது குவாலிஃபிகேஷன் உள்ள மேனேஜர் இருந்தால் தான் நமக்கு என்ன செய்யும், சக்ஸஸ்ஃபுல்லான மல்டிமீடியா ப்ரொடக்ஷன் டீம் என்ன செய்யும், நமக்கு க்ரியேட் ஆகும். செகண்ட் பாயிண்ட், கண்டென்ட் ஸ்பெஷலிஸ்ட். கண்டென்ட் ஸ்பெஷலிஸ்ட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் பர்ஃபார்மிங் ஆல் ரிசர்ச் ஆக்டிவிட்டீஸ் கன்சர்ன்ட் வித் த ப்ரொப்போஸ்ட் அப்ளிகேஷன் கண்டென்ட். விச் அப்ளிகேஷன் கண்டென்ட், த மல்டிமீடியா அப்ளிகேஷன் கண்டென்ட். எனிவேர் யூ கேன் க்ரியேட் எ நியூ மல்டிமீடியா ப்ரொடக்ஷன் ஆப்ஷன். ஓகே. தேர்ட் ஒன் ஸ்கிரிப்ட் ரைட்டர், அதாவது கோடிங் எல்லாம் எழுத ஆப்ஷன் பாயிண்ட்ஸ் தான் யார், ஸ்கிரிப்ட் ரைட்டர். இட் இஸ் விஷுவலைஸ் த கான்செப்ட். எந்த ஆப்ஷன் எந்த மல்டிமீடியா அனிமேஷன் செட் பண்ணாலும் அது ஃபஸ்ட் என்ன பண்ணுவாங்க, ஒரு டீம் மேனேஜர், தென் கண்டென்ட் ஸ்பெஷலிஸ்ட் அண்ட் தென்
ஸ்கிரிப்ட் கோடிங் ரைட்டர். இந்த கோடிங் ரைட்டர் கரெக்டாக செட் ஆனால் தான் நமக்கு என்ன செய்யணும், அந்த ஃபார்மேட் சக்ஸஸ்ஃபுல்லாக வரும். ஸோ தேர்ட் ஒன் ஸ்கிரிப்ட் ரைட்டர், விஷுவலைஸ் த கான்செப்ட். தென் ஃபோர்த் ஒன் டெக்ஸ்ட் எடிட்டர். ஓகே, ஃபுல்லாக மேனேஜர் செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்பெஷலிஸ்ட், அதாவது கண்டென்ட் ஓகே கிளியர், தென் ஸ்கிரிப்ட் ரைட்டர் கிளியர், தென் ஃபோர்த் ஒன் டெக்ஸ்ட் எடிட்டர். ஃப்ளோ லாஜிக்கலி அண்ட் த டெக்ஸ்ட் ஷுட் ஆல்வேஸ் பி ஸ்ட்ரக்சர்ட் அண்ட் கரெக்ட் கிராமட்டிக்கலி. அதாவது என்னதுன்னா, இந்த ஸ்ட்ரக்சர் அந்த கோடிங் டெக்ஸ்ட் வந்து கரெக்டாக ஃப்ளூயன்ஸாக இருக்கா, தென் ஸ்ட்ரக்சர்டாக இருக்கு, லைன் பை லைனாக வருதா, அப்படி உள்ள ஆப்ஷன்ஸ் எல்லாம் எதில் செட் பண்ணுவாங்க. ஃபோர்த் ஒன் டெக்ஸ்ட் எடிட்டர். ஃபிஃப்த் ஒன் மல்டிமீடியா ஆர்கிடெக்ட். த மல்டிமீடியா ஆர்கிடெக்ட் இன்டெக்ரேட்ஸ் ஆல் த மல்டிமீடியா பில்டிங் பிளாக்ஸ் லைக் கிராஃபிக்ஸ், டெக்ஸ்ட், ஆடியோ, வீடியோ, அனிமேஷன் எக்ஸெட்ரா. இந்த கண்டென்ட்ஸ் எல்லாமே இன்க்ளூடிங் ஃபார் த மல்டிமீடியா ஆர்கிடெக்ட். சிக்ஸ்த் ஒன் கம்ப்யூட்டர் கிராஃபிக் ஆர்டிஸ்ட், த டு டீல் வித் த கிராஃபிக் எலிமெண்ட் ஆஃப் ஏ ப்ரோக்ராம், பேக்ரவுண்ட் பட்டன்ஸ், பிக்சர்ஸ் அண்ட் ஃபார் த அனிமேஷன், வீடியோ, ஆடியோ, ஃபார் செட்டிங் ஃபார் த கம்ப்யூட்டர் கிராஃபிக் ஆர்டிஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள், ஏதோ ஒரு கார்ட்டூன் சேனல் இல்லைன்னா ஏதோ ஒரு கேம் நீங்கள் விளையாடிட்டு இருக்கும்போது, இல்லை ஒரு ஆப்ஷன், அதாவது நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் ப்ளே பண்ணும்போதே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கணும்னா என்ன இருக்கணும், பேக்ரவுண்ட் செட்டிங் அழகாக இருக்கணும், சவுண்டு, அனிமேஷன் எல்லாமே கிளியராக இருந்தால் மட்டும்தான் நம்ம அந்த கேம் என்ன பண்ணுவோம், இன்ட்ரெஸ்டிங்காக ப்ளே பண்ண முடியும். ஸோ அதே ஆப்ஷன்ஸ் தான் அந்த செட் பண்ணதெல்லாம் யார், இந்த சிக்ஸ்த் ஆப்ஷன் கம்ப்யூட்டர் கிராஃபிக் ஆர்டிஸ்ட். ஓகே, இது வந்து என்னதுன்னா மல்டி மீடியா ப்ரொடக்ஷன் டீம். ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், செவன்த் பாயிண்ட், ஆடியோ வீடியோ ஸ்பெஷலிஸ்ட். தே ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ரெக்கார்டிங், எடிட்டிங் சவுண்ட் எஃபெக்ட். ஓகே, திஸ் கண்டெயின்ஸ் த ஆடியோ வீடியோ ஸ்பெஷலிஸ்ட். தே ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ரெக்கார்டிங் அண்ட் தென் எடிட்டிங் ஃபார் த சவுண்ட் எஃபெக்ட். எயித் ஒன் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமர், இட் கேன் பி யூஸ்ட் ஃபார் த கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் ரைட்ஸ் த லைன் ஆஃப் கோட். ஓகே, ப்ரோக்ராமிங் கோட் ஆர் கேமிங் கோட், எனிவேர். ஓகே, ஆர் ஸ்கிரிப்ட்ஸ் இன் த அப்ராப்ரியேட் லாங்குவேஜ், எனிவேர் லாங்குவேஜ், சி ஆர், சிபிபி ஆர் ஹெச்டிஎம்எல். ஓகே, எயிட் பாயிண்ட் இஸ் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமர், இட் கேன் பி த கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமர் ரைட்ஸ் த லைன் ஆஃப் கோட் ஆர் ஸ்கிரிப்ட் in the appropriate language. Okay, for example, language means HTML. You know HTML language? Hypertext markup language. Okay? Then ninth point is webmaster. The last point then, webmaster is to create and maintain an internet to web page. They convert a multimedia presentation to the web page. The last point, first team leader, maintenance, effort, budgeting, all okay. Our options is correct. Then last point is webmaster. Webmaster for to create a webmaster to create a multimedia presentation to upload the internet. To maintain an internet web page, they convert a multimedia presentation to a web page. Okay, all options ellame finished, scripting, text editor ellame okay aayi, and the gaming, adhaavadhu neenga create panna game vandhu enna agu last la, the webmaster ta pogu, webmaster enna pannuvaanga, adha enga load pannuvaanga, web page, adhaavadhu through the internet. So the last point, webmaster. Okay, this one of the 5 mark question. Then another concept is multimedia on internet. Multimedia internet la eppadi use aagudunu paarenga. The multimedia, it can be used for developing the integration of internet and multimedia like map etc. Anywhere place to go and use for the maps, it is like the multimedia. Social network sites like Facebook also enable multimedia rich contents to be exchange online. Social network to Facebook, you can create an account and then also communicate for the many place, gather the information. So it can be used for the multimedia on internet, clear? Then application of multimedia, many application in multimedia. First one, education. Education is used for multimedia in different ways to teaching and learning, like e-learning. E-learning means electronic learning to learn the online option in used for the multimedia, one of the application. Okay, clear? Application of multimedia, first one, education. It is useful in different ways for teaching.
okay. Then second one, entertainment. You can know the entertainment need to all the mode of entertainment like radio, TV, online gaming. Must you can all time play in the online game. Okay, you can entertainment. Though this is the application of multimedia. Clear? First one, what? Education. Then another one, entertainment. Third one, business systems include presentation or training, internet protocols and so on. The business system is for many options can be included in the multimedia, presentation, training, internet protocols and so on. Cell phones and personal digital assistance with Bluetooth and Wi-Fi communication technology to use for the multimedia. Okay, to communication to one place to another place and information to share for the multimedia, it can be one of the application. It can be used for the business system. Then fourth one, medical service. It can be mostly used for the multimedia, one of the medical services. Then fifth one, public places. It can be used for railway station, malls, airports, banks and libraries. It can be one of the application multimedia use panni enna pannirupanga inda public place la enna pannirupanga animation la set panni railway station la poninga na and information la enna pannirupanga inda multimedia application moolama set panni create panni vechirupanga. So it is the one of the application multimedia. Then another one, last one, multimedia conferencing. தெரியும் உங்களுக்கு எல்லாருக்குமே, எல்லா ஸ்டூடெண்ட்டுங்க கான்ஃபரன்சிங் கால்னாலும் தெரியும். அதே மாதிரி மல்டிமீடியா கான்ஃபரன்சிங் ஃபேஸ் டு ஃபேஸ் இன்ட்ராக்ஷன். ஓகே, ஃபேஸ் டு ஃபேஸ் இன்ட்ராக்ஷன் பண்ணி நம்மளுடைய இன்ஃபர்மேஷனை கேதர், அதாவது ஷேர் பண்ணக்கு தான் இந்த மல்டிமீடியா கான்ஃபரன்சிங் சொல்ல ஆப்ஷன் கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ இட் கேன் பி ஒன் ஆஃப் த அப்ளிகேஷன் மல்டிமீடியா. ஓகே, ஒன்ஸ் அகெயின் ஐ டெல் த அப்ளிகேஷன் ஆஃப் மல்டிமீடியா. ஃபர்ஸ்ட் ஒன் எஜுகேஷன், செகண்ட் ஒன் என்டர்டைன்மெண்ட், தேர்ட் ஒன் பிஸ்னஸ் சிஸ்டம், ஃபோர்த் ஒன் மெடிக்கல் சர்வீஸ், ஃபிஃப்த் ஒன் பப்ளிக் பிளேசஸ், சிக்ஸ்த் ஒன் மல்டிமீடியா கான்ஃபரன்சிங். ஓகே, கிளியர்? ஓகே ஸ்டூடெண்ட், நெக்ஸ்ட் கான்செப்ட், லைப்ரரிஸ், இன்ஃபர்மேஷன் சென்டர்ஸ் அண்ட் ஆர்கைவ்ஸ். லைப்ரரிஸ், த லைவ் டெலிகாஸ்ட் ஆஃப் ரியல் டைம் ப்ரோக்ராம்ஸ் த்ரூ இன்டர்நெட் இஸ் நோன் ஆஸ் வெப்காஸ்டிங். ஓகே, லைவ் டைம் டெலிகாஸ்டிங் ஃபார் ரியல் டைம் ப்ரோக்ராம்ஸ் ஃபார் இஸ் நோன் ஆஸ் என்னது, வெப்காஸ்டிங். The role of multimedia plays an vital role of training the librarians in school, colleges and universities due to its interactive with the librarians. It can be used for the multimedia plays. Okay, multimedia plays. The information are available in digital formats that include digital books, scanned image, graphics is used for the libraries. Okay, is there another concept for the multimedia? Okay, children, today can explain the 5-1 question. Which one multimedia production team? First one, production manager. Second one, content specialist. Third one, script writer. Fourth one, text editor. Fifth one, multimedia architect. Sixth one, computer graphic artist. 7th one, audio and media specialist. 8th one, computer programmer. 9th one, webmaster. So this is for the first chapter, multimedia and desktop publishing. Then over the chapter you can write a question answer in class of daily. Okay, study and write the class work. Thank you, children.